இயேசு கிறிஸ்து விநாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் அதிக பிரயாசப்பட்டு நேரங்களை செலவு செய்து இதை நாங்கள் வெளியிடுகிறோம் எனவே உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஒத்தாசையும் எதிர்பார்க்கிறோம் இதுபோன்ற பல டிவி நிகழ்ச்சிகளில் பேசுகிறோம் அதிகமான தேவைகள் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஜபங்கள் எங்களுக்கு மிக முக்கியம் இதில் பணி செய்கிற இதில் இதற்காக உழைக்கிற இதற்காக அதிகமான நேரங்களை செலவு செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள் தெய்வந்தாம் இன்னும் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் தர உங்கள் ஜபங்களை நாடி நிற்கிறோம் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் இந்த நாளிலே ஒன்றியவான் இருந்து சில சத்தியங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளின் செய்தி என்னவென்றால் த மார்க்ஸ் ஆஃப் த ட்ரூ சைல்ட் ஆஃப் காட் ஒரு உண்மையான பிள்ளையின் அடையாளங்கள் இன்றைக்கு பிள்ளை என்பதற்கு அடையாளங்கள் பல அடையாளங்களை காண்ப நாம் சொல்லலாம் த ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் எ சைல்ட் ஆஃப் காட் இல்லை நினைக்கிறார்கள் நான் கிறிஸ்து குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன் நான் கிறிஸ்தவன் ஒரு பெரிய சபைக்கு போகிறேன் நான் விசுவாசி யாரை கேட்டாலும் ஒரு பெரிய சபையை சொல்லுகிறார்கள் அந்த சபைக்கு போகிறதுனால நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் அதாவது ஒரு பிரபலமான ஒரு ஊழியர் அவரோடு நான் இருக்கிறேன் அவரோடு பயணிக்கிறேன் அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறேன் நான் பலரை பார்த்துருக்கிறேன் மிகப்பெரிய கிறிஸ்துவ நிறுவனங்களில் பணியாற்றுகிற பலர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்னுடைய அனுபவம் சொல்லப்போனால் பல மிக பிரம்மாண்டமான நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் இன்னும் ஆண்டவரே அறியாமல் அதுக்கு சொல்லுகிற விளக்கம் என்னவென்றால் அது என் தொழில் நான் வேலை செய்கிறேன் அவ்வளோதான் எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை படங்களிலே பார்க்கிறேன் ஒரு கையிலே அவர் வேதத்தை அதாவது பார்சல் பண்ணுகிறார் இன்னொரு கையிலே அன்பானவர்களே அவர் தவறான ஒரு காரியத்தை செய்கிறார் அது அவளுக்கு தொழிலாக இருக்கிறது அநேகருக்கு நிறுவனங்கள் இருந்தாலும் இந்த பிரபலமான ஊழியங்கள் இருந்தாலும் அன்பர்களே இது தொழிலல்ல இதுவே வாழ்க்கை இது நான் செய்தியனவென்றால் த ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் த சை சைல்ட் ஆஃப் காட் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு ஏழு குறிப்புகளை ஒன்று யோவானிலிருந்து மட்டும் நான் பேச விரும்புகிறேன் திருமலை முழுக்க சொல்லுகிறது ஆனால் அந்த ஒன்று யோவானிலிருந்து ஒரு ஏழு குறிப்புகளை ஒரு உண்மையான கிறிஸ்தவ பிள்ளையின் அடையாளங்கள் அல்ல தோற்றத்தில் அல்ல வாழ்க்கையில் ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் தேவனால் பிறந்திருக்கிறவன் அப்படியானால் அன்பானே கிறிஸ்த குடும்பத்தில் பிறக்கலாம் ஆனால் தேவனால் பிறந்திருக்கிறவன் பான் பை கிரைஸ்ட் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா அடுத்து வசது பிறப்பித்திருடத்தில் அன்பு கூறுவான் ரெண்டாவது அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவான் கவனியுங்கள் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவான் அவரால் பிறப்பித்தாரே மற்றவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவான் இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு வருவது சுய பாதுகாப்புக்காக சுய ஆசீர்வாதங்களுக்காக சுய நன்மைகளுக்காக வசனம் சொல்கிறது தேவனால் பிறந்தவன் மறுபடியும் பிறந்த ஒருவன் தன்னை பிறப்பித்தாரே அவரிடத்தில் அன்பு கூறுவான் இன்றைக்கு நானும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன் அநேகரை பார்க்கிறேன் வருகிறார்கள் போகிறார்கள் பிறப்பித்தாரே அவரிடத்தில் கொஞ்சம் கூட அன்பு இல்லை அவரிடத்திலும் அன்பு இல்லை வசனத்திலும் அன்பு இல்லை வாழ்க்கையிலும் அன்பில்லை ஊழியன் மேலும் அன்பில்லை இது உண்மை மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறேன் வருகிறார்கள் போகிறார்கள் ஆனாலும் அவங்க சொல்லுகிற வார்த்தை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் எனக்கு அவ் அவ்வளோ பெரிய ஊழியர் கொடுத்தாரு அவரிடத்துல ஞானஸ்தானம் பெற்றேன் பாருங்கள் அவருக்கு தெரியுமா தெரியாதா இன்றைக்கி நான் ஞானஸ்தானம் கொடுக்கலன்னா இன்னொரு ஊழியர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் அவருக்கு இவரை பற்றி தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பெருமை நான் அந்த சபையில் அந்த உள்ளிடத்திலே பெற்றுக்கொண்டேன் எ ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் எ சைல்ட் ஆஃப் காட் ஒரு உண்மையான விசுவாசியின் அடையாளம் என்னவென்றால் தன்னை பிறப்பித்தாரே அவரிடத்தில் அன்பு அவரை அன்பு கூறுவான் இரண்டாவது அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுவான் எசுத்து பாருங்கள் இன்றைக்கு பிறப்பித்தவரிடத்தில் அன்பு இல்லை அவரால் பிறப்பிக்கப்பட்டார்களே அவரிடத்தில் அன்பு இல்லை சக மனிதருடன் நின்று பேச நேரமில்லை ஆலயம் முடிந்தவுடனே வீடு தீப்பற்றி எறிவது போல அவர்கள் ஓட அவர்களுக்கு பின்னால் ஊழியன் ஓட நின்று விசாரித்து அன்பு கூர்ந்து பேசுகிற மக்கள் மிக குறைவு திரும்ப சொல்லுகிறேன் அவரிடத்தில் அன்பு கூறுவான் நன்மைகளுக்காக அல்ல இந்த பூமியில் என்னை அனுப்பினீரே என்னை திருந்து கொண்டீரே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரே இந்த கொரோனாவிலும் என்னை பாதுகாத்தீரே எனக்கு வாழ்க்கை தந்தீரே நான் படித்த படிப்புக்கு விட அதிகமாய் செய்தீரே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்தீரே பிறப்பித்தவரிடத்தில் அன்பு தான் உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் திரும்ப சொல்லுகிறேன் எவ்வளோ பெரிய ஆலயத்திற்கு போகலாம் ஒரு மெகா சபைக்கு போகலாம் உங்கள் போதகர் பிரபலமான ஊரறிந்த போதராக இருக்கலாம் டசன் மேட்டர் பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன்தான் உண்மையாய் மனம் திரும்புகிறவன் அடுத்த வார்த்தை பிறப்பிக்கப்பட்டாரே அடுத்த வருஷம் சொல்கிறது அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்திலும் அன்பு கூறுவான் மனிதர் நேசிக்காத ஒருவன் தேவனை நேசிக்க முடியாது தேவனை நேசிக்கக்கூடிய ஒருவன் சகமணி நேசிப்பான் இன்றைக்கு நேசிக்கிறார்கள் இனத்தார் ஊரார் தங்கள் தகுதிக்கு ஏற்ப நானும் பார்க்கிறேன் அந்த இனம் அந்த இனத்தோடு செல்கிறது அந்த 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 வகை அந்த வகையோடு செல்கிறது அந்த குரூப் அந்த குரூப்போடு சேர்கிறது இதில் ரட்சிப்பு எங்கே இருக்கிறது இதில் அன்பு எங்கே இருக்கிறது இல்லை என்பான் உளே இந்த நாள் ஆரம்ப நாட்களில் ஆலயத்துக்கு போனபோது நான் கண்ட காரியம் பிடித்தான் அவர்கள் அவர்களோடு பேசுகிறார்கள் இவர் இவர்களோடு பேசுகிறார்கள் புதிதாக போகிற ஒருவன் அனாதையாக நிற்கிறான் அன்பானொள்ளே சபை அனாதை இல்லமல்ல அடுத்தவர்களை அன்பு கூறுகிற இடம் என்னை ஆண்டுக்குள்ளே என்னை சிந்திக்க வைத்தது அது கூட ஒன்று தான் ஒரு கூட்டம் எப்படி இருக்கிறது அவரோடு பேசி இன்னொரு கூட்டம் விசாரிக்கிற கூட்டம் என்னை தொட்டது அந்த தான் அந்த விசாரிப்பு என்னை சிந்திக்க வைத்தது அடுத்த வாரம் அந்த ஆலயத்துக்குள்ளே என்னை போக வைத்தது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அந்த வசனம் சொல்கிறது இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் இவர்தான் ஆண்டவர் இவர்தான் ரட்சகர் இவர்தான் என் வாழ்க்கையின் எஜமான் இவர்தான் என் வாழ்க்கையின் கதாநாயகன் எவன் ஒருவன் அந்த விசுவாசத்தை வைக்கிறானோ அதைவிட மேலானது பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுவது பணத்துக்காக அல்ல வாழ்வுக்காக அல்ல நன்றாக இருக்க வேண்டும் இன்னும் இன்னொரு வீடு வாங்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்க்க வேண்டும் இல்லை பிறப்பித்தவரிடத்தில் என்னையும் அரிது அரிது மானிடல் ஆதல் அரிது ஊ அதாவது குரூடன குரூடனா இல்லாமல் ஊனமாக இல்லாமல் அங்கவீனமாக இல்லாமல் ஆண்டவர் நன்றாக ஐம்புலன்களையும் படைத்திருக்கிறாரே அதற்கு நன்றி சொல்லுகிற ஒரு மனிதன்தான் உண்மையாக மனம் திரும்பினவன் இரண்டாவது த ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் சைல்ட் ஆஃப் காட் இரண்டாவது அடையாளங்கள் ஒன்றியவான் ரெண்டு இருபத்தி ஒன்பது அதில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் நீதி உள்ளவராயிருக் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க தெரிந்திருப்பதினால் அடுத்த வார்த்தை நீதியை செய்கிற எவனும் அவரால் அவரில் பிறந்தவன் திரும்ப சொல்லுகிறேன் நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் இது சரியான விளக்கம் என்னவென்றால் அவன் எப்பொழுதுமே நீதியான வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணிப்பான் ஆல்வேஸ் டூயிங் த ரைட் திங்ஸ் இன் இஸ் லைஃப் திரும்ப சொல்லுகிறேன் ஆல்வேஸ் டூயிங் ரைட் திங்ஸ் இன் இஸ் லைஃப் அவன் செய்வதெல்லாம் நீதியாக இருக்கும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சி தேவப்பிள்ளையை நீ செய்வதெல்லாம் நீதியாக காலங்கட சபைக்கு வருவது வார மாதத்திற்கு ஒரு முறை சபைக்கு வருவது தசமாதம் செலுத்தாமல் இருப்பது ஊழியனை கனம் பண்ணாமல் இருப்பது ஆலயத்தில் சிலை போல வந்து சிலை போல போவது ஆராதிப்பதில்லை பாடுவதில்லை வேதத்தை பிரித்து பார்ப்பதில்லை இன்றைக்கு எல்லா ஆலயங்களிலுமே நல்ல வசதியாக நாற்காலிகள் சில ஆலயங்களில் ஏசி வசதி அப்படியே சாய்ந்து சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு அன்பானவர்களே இந்த இந்த நாட்களில் வேற முகக்கவ அதாவது நம்ம எல்லோரும் உள்ள முகக்கவசம் அவர் தூங்குகிறாரா விழித்திருக்கிறாரா ஒன்றுமே தெரிவதில்லை திரும்ப சொல்லுகிறேன் நீதியை செய்கிறவன் தான் உண்மையான மனம் சொந்தக்காரன் வசனம் சொல்லுகிறது நீதியை செய்கிற எவனும் அவரில் அவரால் பிறந்திருக்கிறான் ஒரு உண்மையான மனம் திரும்புதலுக்கு இரண்டு என்றால் நீதியான வாழ்க்கை வாழ காணிக்கைகளிலே தன் வருமானங்களிலே தன் நேரங்கள் நீதியாயிருப்பான் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு அந்த ஒரு மனசாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளை நேரத்தோடு ஆலயத்திற்கு வருவான் நேரத்தோடு ஜெபிப்பான் காலையும் மாலையும் வேத பாடங்களுக்கு ஜனங்கள் வருவதே இல்லை ஜெபங்களுக்கு சுத்தமாக வருவதில்லை அப்படியானால் நீதி எங்கிருக்கிறது நீதியான வாழ்க்கை அடுத்தவர்களை ஏமாற்றுவது அபகரிப்பது அன்பானவர்களே இதுவே வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு சின்ன கேள்வி ஆலயத்திற்கு போகிற சகோதரனே உன் வாழ்க்கையிலே நீதியாக இருக்கிறாயா உன் சகோதரனுக்கு கொடுக்க வேண்டியவற்றை நீதியாக இருக்கிறாயா உன் சகோதரிக்களை செலுத்த வேண்டிய ஒன்று நீதியாக இருக்கிறாயா திரும சொல்லுகிறேன் நீதியான ஒரு வாழ்க்கை அந்த நீதி இல்லாவிட்டால் நான் என்னத்தை முழங்கினாலும் நான் ஒரு மேடை பேச்சாளன் அன்பானவர்களே ஆயிரம் பேர் ஆயிரம் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அதை குறித்து குறித்த கவலை இல்லை ஆனால் அவரிலே அவர் அதாவது நீதியை செய்கிற எவனும் அவரால் பிறந்திருக்கிறான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இரண்டாவது அடையாளம் டூயிங் ரைட் திங்ஸ் அண்ட் ரைச்சஸ் லைஃப் மூன்றாவது ஒரு தேவனால் பிறந்தனுடைய மூன்றாவது அடையாளம் என்னவென்றால் அதே ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் எப்படிப்பட்டவன் அவர் கற்பனைகளை அவன் கைக்கொள்ளுவான் என்று சொல்கிறது அவர் அறி அதாவது அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோமேயானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம் திரும்ப சொல்லுகிறேன் பலமுறை வாசித்திருக்கலாம் வசனத்தை திரும்ப படிக்கிறேன் கேளுங்கள் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற கை ஆனால் யோசித்து பாருங்கள் இதை இப்படி மாற்றி படிக்க விரும்புகிறேன் அவர் அறிந்திரு அவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் திரும்ப சொல்லுகிறேன் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஆண்டவர் தெரியும் ஐம்பது வருஷம் நான் நாற்பது வருஷமாக சபைக்கு போகிறேன் எங்கள் அப்பா பாஸ்டர் திரும்ப சொல்லுகிறேன் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவருடைய கற்பனைகளை கை அன்பு கூறுவான் கீழ்ப்படிவான் ஆண்டவருக்கு நடுங்குவான் வசனத்தை மிகுந்த பயத்தோடு சொல்லுகிறேன் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை எதினால் அறிவோம் திரும்ப இப்படி சொல்லுகிறது அவரை அறிந்திருக்க என்பதை எதனால் நீங்கள் அறிய முடியும் அவருடைய கற்பனைகளுக்கு அவருடைய கட்டுரைகளுக்கு எனக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ இல்லையோ அவளுடைய கற்பனைகளுக்கு வசனம் சொல்லுகிறது கை கொள்ளுவதனாலே வசனத்தை திருபறமையாக திரையிலே பாருங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறது கை கொள்ள ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பது அறிவு இங்கே மூலையில் அல்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது வசனத்தை நான் படிக்கிறேன் கேளுங்கள் அதாவது கீப் இஸ் கமான்மெண்ட்ஸ் அவருடைய கற்பனைகளை நிறைய இருக்கிறது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு இன்றைக்கு ஆலயத்திற்கு போகிற அநேகர் பெற்ற தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதில்லை ஒரு சின்ன கேள்வி சபையிலே ஊழியம் செய்கிற இந்நன்பு ஊழியர்களே இந்நன்பு சபையின் மூத்த விசுவாசிகளே கடைசியாக உங்கள் பெற்றோரை என்றைக்கு பார்த்தீர்கள் எப்பொழுது பார்த்தீர்கள் ஆலயத்திலே முன்னணியிலே பாடல் குழுவிலே அல்லாவிட்டால் ஊழியத்தில் முன்னில் இருக்கிற இந் அன்பு சகோதரனே உன்னுடைய தாய் தந்தையரை கடைசியாக நீ சந்தித்தது எப்போது நேரமில்லை அதிக ஊழியம் இல்லை என்பனே பெற்ற தாயும் தந்தையும் கனம் பண்ணாத உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளும் அங்கீகாரம் பெறாது அன்பான்களே இதை நான் தைரியமாக சொல்ல முடியும் என்னுடைய என்னுடைய பெற்றோருடைய கடைசி காலம் வரையும் என்னோடு வாழ்ந்தார்கள் அவளுக்கு பணிவிடை செய்தேன் அதனால் அதுதான் என் வாழ்க்கை இன்றைக்கு ஒரு மேன்மை இவ்வளவு பலவீனங்கள் இத்தனை போராட்டங்கள் ஆனால் இதில் நிலைத்திருக்கு என்று சொன்னால் என்னுடைய பெற்றோர்களுக்கு அவர்கள் கடைசி காலம் வரை அவளுக்கு பணி செய்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைவு கூறுகிறேன் அன்பானவர்களே வளர்ந்துவிட்டோம் பெரியாளாகிவிட்டோம் இல்லை அவள் இல்லாமல் நாம் இல்லை இன்றைக்கு அவருடைய கற்பனைகளை கை என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே உங்கள் குடும் உங்கள் தகப்பனாரை உங்கள் மாமனார் மாமியாரை கடைசியாக எப்பொழுது நீங்கள் சந்தித்து நலம் விசாரித்தீர்கள் உங்களுடைய வீட்டாரை சந்திக்கிறீர்கள் அவருடைய வீட்டாரை சந்திக்கிறீர்களா அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவனே அவரால் பிறந்தவன் வசனம் இப்படி சொல்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் நாம் அவரை அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் சூப்பர் வேத அறிவு இன்றைக்கு இருக்கிறது கடந்த நாட்களை விட நாட்களில் அதிக வேத அறிவு வேத வெளிச்சம் மக்கள் வசனத்தை நன்றாய் படித்திருக்கிறார்கள் வேத வினா போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது முக்கியம் நல்லது ஆனால் அதை மேலானது டு கீப் இஸ் கமான்மெண்ட்ஸ் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது இருக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணி பாருங்கள் எதுவுமே கடினமானதல்ல கடினமான ஒன்றை தேவன் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அனுமதிப்பதில்லை நான்காவது சொல்லுகிறேன் த ரியல் மார்க்ஸ் ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட் ஒரு விசுவாசியனுடைய தேவனுடைய பிள்ளையின் உண்மையான நான்காவது அடையாளம் என்னவென்றால் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரொம்பதான் வசனம் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யாம் திரும்ப சொல்லுகிறேன் தே உண்மையான விசுவாசி பாவம் செய்ய முடியாது இன்றைக்கு சபையிலே பாக்கு போடுறவங்க பான்பராக் போடுறவங்க ஏன் தவறான வாழ்க்கை வாழ்கிறவங்க தவறான உறவு வச்சுருக்கிறவங்க திருச்சபையில் திருநெடுக்கிறதை இன்றைக்கு நாம் கண்கூடாய் பார்க்கிறோம் அப்படி சொல்லுகிற காரியம் என்னவென்றால் யார் யாரோ என்னென்னவோ செய்கிறார்கள் இல்லை பாக்கு போடுறவங்களும் புகைப்பிடிக்கிறவர்களும் அதாவது மது அருந்தர்கள் இன்றைக்கு திருச்சபையிலே திருந்தெடுக்கிறார்கள் அன்பானவளே எவ்வளவு மோசமானது அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த கணம் ஆலயத்தில் பார்க்கிறேன் மூன்று வாரங்கள் வராத அந்த கூட்டம் முதல் வாரத்தில் நிரம்பி வழிகிறது அதில் அவளுக்கு ஒரு பெருமை இன்றைக்கு நான் திருந்தெடுக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உலகம் திரைப்படம் சீரியல் தகாத உறவுகள் ஆனால் அந்த முதல் வாரத்தில் திருவிருந்த ஆராதனையிலே இடம் போதவில்லை இதற்கு என்ன யூஸ் பாருங்கள் அடிப்படை வெளிச்சமே இல்லை வேதம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிற உண்மையாய் ஒரு பிறப்பறனால் அவன் குடிக்கு அடிமையாக இருக்க முடியாது இன்றைக்கு திரும்ப திரும்ப ரட்சிக்கப்பட்டு ஞானசான பெற்றவர்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தவறான பழக்கங்களுக்கு தவறான உறவுகளுக்கு தவறான தொழிலுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இவர்கள் திஸ் இஸ் த மார்க் ஆஃப் த ட்ரூ சைல்ட் ஆஃப் காட் தேவனால் பிறந்தவன் தவறு செய்ய மாட்டான் திரும்ப ஒரே தவறை திரும்ப திரும்ப அறிக்கை செய்வது திரும்ப செய்வது இல்லை என்பன்களே பலமுறை படித்திருக்கலாம் நன்றாய் படியுங்கள் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாபம் செய்ய முடியாது அன்பான் எனக்குள்ளும் ஆரம்ப நாட்களில் பல விலவீனங்கள் இருந்தது திரைப்படம் அதாவிட்டால் இந்த கதை புஸ்தகம் படிப்பது ஆனால் என்றைக்கு ஆண்டு சமூகத்தில் உண்மையாக அர்ப்பணித்தேனோ ஏறக்குறைய ஐம்பத்தோரு ஆண்டுகள் ஆண்டவர் அதில் ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறார் திரும்ப சொல்லுவின் காரணம் அது என்னால் வந்ததல்ல வசனம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாபம் செய்யான் ஏனென்றால் அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கும்போது தவறு செய்ய முடியாது இன்றைக்கும் சீரியல் பார்க்கிற விசுவாசிகள் ஏராளம் சீரியல் பார்க்கிற ஜனங்கள் ஏராளம் அவர்களுக்கு தவறாய் தெரிவதில்லை அது அவளுக்கு ஒரு பெரிய பாவமாக தெரியவில்லை தேவனால் பிறந்த எவனும் அன்பானுடைய தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்ய மாட்டான் திரும்ப சொல்லுகிறேன் தவறான தொழில் தவறான வருமானம் தவறான வாழ்க்கை இன்றைக்கு இங்கே ஆவிக்குறை சபைகளுக்கு போகிற அநேகர் லஞ்சம் வாங்குகிறார்கள் திரும்ப சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளையே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியாது ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அப்படியானால் அன்பானவர்களே பிள்ளை வாழ்க்கை வாழ்க்கையில் பொய்யான வாழ்க்கை போலியான வாழ்க்கை ஒருவளை போதுகருக்கு காணிக்க தரலாம் போ தசமமாக வாங்க தரலாம் போதகர் உங்களை மனதை உங்களை ஆஸ்வதிக்கலாம் அவருக்கு தெரியாது இந்த காணிக்கை எப்படி வந்துச்சு இந்த பணம் எப்படி வந்தது எனக்கு கண் கூட நான் பார்த்துருக்கிறேன் அதிகமாக ஆவிக்குறை சபைகளுக்கு போகிறவர்கள் துணிகரமாய் லஞ்சம் வாங்குகிறதை பார்த்துருக்கிறேன் ஒரு சிலர் சு அதாவது உண்மையான உத்தமமான நேர்மையான மக்கள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் அவர்களுக்காக கத்தரை துதிக்கிறேன் அவருடைய சந்ததி பேர் பெற்று விளங்கும் எனக்கு தெரிந்த எத்தனையோ ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இதே மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் ஏன் எல்லா நிலைகளிலும் எல்லா துறைகளிலும் லஞ்சம் வாங்காமே நீதியாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த அநேகர் இன்றைக்கும் இவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியிலும் சுகத்தோடு வாழ்கிறார்கள் அவருடைய பிள்ளைகளை கத்தறிந்து உயர்நிலை வைத்திருக்கிறார் கடனில்லை நல்ல வாழ்க்கை நல்ல வசதி நல்ல வீடு என்றால் அவருடைய உத்தமம் அவளை பாதுகாக்கும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளையே த மார்க்ஸ் ஆஃப் அ ட்ரூ சைல்ட் ஆஃப் காட் ஒரு உண்மையான தேவப்பிள்ளையுடைய அடையாளம் என்னவென்றால் அவன் பாவம் செய்யான் தவறு செய்யான் அன்பானவர்களே ஒரு காலம் அவன் தவறுகளுக்கு தன்னை உட்படுத்தி கொள்வதில்லை அதாவது ஆலயத்தில் வெளியே வந்து அதாவது சீரட்டு அணைச்சிட்டு உள்ளே வருகிற மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகள் அன்பான்களை சரி பாருங்கள் அது உங்கள் சந்ததியை பாதிக்கும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் உங்கள் எதிர்காலம் கேள்விக்குறியாய் மாறிவிடும் நான்காவது குறிப்பு அன்பான பிள்ளையே மூன்று ஒன்பது ஒன்றியோவான் மூன்று ஒன்பது நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால் இட் டஸ் நாட் பிராக்டிஸ் வாழ்க்கையிலே அவன் பாவத்தோடு விளையாடுவதில்லை மூன்று ஒன்பதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பேரமென்றால் இட் டஸ் நாட் பிராக்டிஸ் இனி அவனுக்கு அதில் ப பழக்கம் வராது அந்த பழைய பாவத்தில் பழக்கம் இல்லாதவனாக இருப்பான் என்பனே என்னை சொல்லியிருப்பேன் ஒரு காலத்தில் அதிகமான இந்த கதை புத்தகம் படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு நாவல் தமிழ் புத்தகம் நிறைய படிப்பேன் மணிக்கணக்காய் நாட்கணக்காய் படிப்பேன் இலக்கியங்களை படிப்பேன் அது தவறாக சரியா தெரியாது என்றைக்கு வேதத்தை கையில் எடுத்தேனோ ஐம்பத்தோரு ஆண்டுகள் அந்த எந்த புஸ்தகத்தையும் படிப்பதே இல்லை ஏனென்றால் அன்பானே இதை விட உலகத்தில் ஒரு மேன்மை இல்லை இ டஸ் நாட் பிராக்டிஸ்இன் அதாவது பாவத்தோடு இருக்கிற எதையுமே அவன் பிராக்டிஸ் பண்ண மாட்டான் இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் ஐந்தாவதாக நான் சொல்ல வந்த இன்னொரு வார்த்தை இ ஹேட்டட் த வேர்ல்ட் உலகத்தின் மேலே அதிகமான ஈடுபாடு இருக்காது திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே மிகுந்த மனத்தாழ்மையோடு உலகத்தின் மேல் அதிக ஈடுபாடு இருக்காது இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களுக்கு அதிகமான ஈடுபாடு உலக மக்கள் உலக உறவு உலகத்தின் காரியங்கள் ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஆவிக்குரிய ஒருவனை இந்த உலகம் பகைக்கும் ஒன்றியோவான் மூன்று பதிமூன்று என் சகோதரரே உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள் அதர்வோல் ஈ வில் பி ஹேட்டட் பை த வேர்ல் உலகம் அவனை பகைக்கும் காரணமே இருக்காது அன்பானுள்ளே ஆயிரம் கமெண்ட்ஸ் ஆயிரம் விமர்சனங்கள் அவருக்கு அங்கிருந்து பணம் வருகிறது அவர் இதில் சேர்ந்து விட்டார் ஏகா ஏராளமான பணம் அவருக்கு அதிகமாக வருகிறது அதுக்காக தான் சேர்ந்தார் இந்த நன்மைக்காக தான் சேர்ந்தார் ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு என்னை குறித்தும் அது சொல்லப்பட்டது உங்களை குறித்து சொல்லப்படும் எவ்வளோ ஆரம்பத்தில் என்ன கேட்டாங்க என் குடும்பத்தாரே நண்பர் கேட்டாங்க எவ்வளோ பணம் வாங்கினேன் எவ்வளோ பணம் வந்தது அன்புக்குள்ளே உலகம் பேசிக்கொண்டே இருக்கும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ அடையாளம் உலகத்தால் அவன் பகைக்கப்படுவான் உலகம் அவன் நேசிக்காது ஆயிரம் கமெண்ட்ஸ் ஆயிரம் காரியங்கள் எதை செய்தாலும் உட்கார்ந்தாலும் குற்றம் எழுந்தாலும் குற்றம் அன்பவர்களே ஈ வில் பி ஹேட்டட் பை த வேர்ட் இந்த உலகம் அவனை எப்பொழுதும் கசந்து கொண்டே இருக்கும் ஏன் மனைவி கூட கசக்கலாம் புருஷன் கசக்கலாம் அன்பு கூர்ந்தவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு வித்தியாசம் மாறிவிட்டார்கள் அவரா சொன்னார் அவர்தான் சொன்னார் அவளா சொன்னாள் அவள்தான் சொன்னாள் அப்படி என்றால் நேற்று வரையும் இருந்தவர்கள் இன்றைக்கு அதற்கு மாற காரணம் என்னவென்றால் உன்னுடைய உண்மையான ஆள் தத்துவம் இதோடு நேசிக்கிறாய் என்பதற்கு இதுவே அடையாளம் உலகம் உன்னை பகைக்கிறது சொன்னால் அன்பானுடைய பெற்ற தாய் பகைக்கலாம் பெற்ற தகப்பன் பகைக்கலாம் என் வாழ்க்கையிலே நான் சந்தித்த உண்மைகளவையெல்லாம் தாய் அன்பு மேலானது ஆனால் அதே தாய் வெறுக்கிற அளவுக்கு சில நலங்கள் வந்தது தகப்பன் வெறுத்தார் உலகம் வெறுத்தது உறவுகள் வெறுத்தது இதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் அடையாளம் ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் த சைல்ட் ஆஃப் காட் அடுத்தபடியாக நான் சொல்ல வந்த ஆறாவது குறிப்பு என்னவென்றால் ஒன்றியோவான் யோவான் மூன்று பதினாலு அன்பானவர்களே அவன் அடுத்தவர்களை சிநேகிப்பான் லவ் த பிரதரன் மூன்று பதினாலு நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் திரும்பச் சொல்கிறேன் நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் புரிய நினைக்கிறேன் அன்பனுள்ளே இ வில் லவ் த பிரதரன் அதாவது ஐக்கியத்தை நேசிப்பான் ஆலயத்தை நேசிப்பான் சபையை நேசிப்பான் ஊழியத்தை நேசிப்பான் திரும்ப சொல்லுகிறேன் ஒரு உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவன் சபையை நேசிப்பான் ஐக்கியத்தை நேசிப்பான் ஊழியத்தை நேசிப்பான் ஊழியரை நேசிப்பான் இன்றைக்கு ஊழிய நேசிப்பதில்லை ஊழியத்தை நேசிப்பதில்லை ஐக்கியத்தை நேசிப்பதில்லை திரும்ப திரும்ப நான் சொந்த வசனம் என்றால் இ லவ்ஸ் த த மினிஸ்ட்ரி ஈ லவ்ஸ் த பாஸ்டர் ஈ லவ்ஸ் த சேர்ச் சபையை நேசிப்பான் இன்றைக்கு சபையை நேசிக்கிற மக்கள் மிக குறைவு எல்லாரும் சொல்றது என்ன பாஸ்டர் விசாரிக்கல நம்மளோட ஒரு சின்ன கேள்வி எத்தனை நேரங்களிலே உங்கள் ஊழியர் சுகனமடைந்து இருக்கிறாரே உங்கள் ஊழியர் எத்தனை நேரங்களிலே சுதந்து போயிருக்கிறாரே என்றே விசாரித்து இருக்கிறீர்களா அவரை பார்த்து ஐயா இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறீங்களே உடல்நலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கிறீங்களா ஊழியரையோ ஊழியர் மனைவியோ குடும்பத்தையோ விசாரித்த பழக்கம் உண்டா அவர் விசாரிக்கவில்லை என்பது மிகப்பெரிய குற்றமாய் பேசப்படுகிறது இன்றைக்கா ஒரு நாள் இன்றைக்கே அவர் ஆலயத்தில் இல்லையே இன்றைக்கு அவருடைய அவர் செய்தி அவருடைய இன்றைக்கு மிகுந்த சத்தம் குறைந்திருக்கிறது விசாரிப்போமே இல்லை என்பவர்களே த ரிய ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட் இ லவ்ஸ் த மினிஸ்ட்ரி லவ்ஸ் த மினிஸ்டர் சபையை நேசிப்பான் ஊழியை நேசிப்பான் கூ தன் சகோதர ச சகோதரர்களை நேசிப்பான் அவர் எந்த இனத்தவராக இருக்கலாம் எந்த பின்னணியாக இருக்கலாம் எந்த ஊரை சார்ந்த இருக்கலாம் ஆனால் உண்மையான ரட்சிப்பு அன்பானுடைய அடுத்தவர்களை நேசிக்க வைக்கும் திஸ் த ட்ரூ மார்க் ஆஃப் சைல்ட் ஆஃப் காட் கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு உண்மையான விசுவாசியார் ஒன்றியோவான் ஐந்து நாலு அன்பானுடைய இந்த உலகத்தை அவன் மேற்கொள்ளுகிறவன் ஈ வில் ஓவர் கம் தி வேர்ல்ட் அன்பானுளே ஒன்றியோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் திரும்ப சொல்லுகிறேன் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் சொல்ல வார்த்தை ஓவர் கம் தோல் உலகம் என்று சொல்லும் பாடுகள் போராட்டங்கள் மன அழுத்தங்கள் அன்பானே எதிர்மறையான மக்கள் எதிர்மறையான சூழ்நிலை எதிர் அதாவது நாம் எதிர்பார்க்கது போல யாரும் அமைவதில்லை எதிர்பார்ப்பது போல கணவன் அமைவதில்லை எதிர்பார்ப்பது போல மனைவி அமைவதில்லை எதிர்பார்ப்பது போல பிள்ளைகளும் அமைவதில்லை யார் எப்படி இருந்தாலும் ஈ வில் ஓவர் அவைகளை மேற்கொள்ளுகிறானே அவன்தான் உண்மையான மனம் திரும்பினவன் திரும்ப சொல்லுகிறேன் He will overcome the circumstances. சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறது கடினமான ஒன்று அன்பான ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்காத புதிய புதிய அன்பானுள்ளே போராட்டங்களை சந்திக்கிறோம் பட் ஸ்டில் இ வில் ஓவர் கம் அடி பலமுறை சொல்லியிருக்கிறேன் வி ஆர் பார்ன் டு பேட்டல் இந்த உலகத்தில் போராட அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு போராட்டத்திற்கு பிறகு இன்னொரு போராட்டம் ஆனால் அந்த போராட்டங்களிலே தேவன் சொல்லுகிறார் நீ ஜெயிப்பாய் அந்த ஒன்றியோவான் ஐந்து நாளிலே ரெண்டு வார்த்தை ஜெயிக்கும் ஜெயம் என்ற வார்த்தையிட முடிகிறது திரும்ப சொல்லுகிறேன் ஜெயிக்கும் அடுத்து ஜெயம் அன்பானுள்ளே அப்படியானால் வசனம் சொல்லுகிறது ஜெயிக்கும் அடுத்து ஜெயம் காட் வாண்ட்ஸ் கிவ் த விக்ட்ரி நாளில் ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய ஏழாவது அடையாளம் ஈ வில் overcome circumstances சர்க்கம் ஸ்டான்சஸ் ஒவ்வொருக்கும் வித்தியாசமான சூழ்நிலைகள் காலங்கள் மாறுகிறது சூழ்நிலைகள் மாறுகிறது சம்பவங்கள் மாறுகிறது நேற்று இருந்து போல இன்று இல்லை நேற்று சிரித்து பேசினார் இன்றைக்கு முறைத்து பேசுகிறார் நேற்று ஹாய் சொன்னார் இன்றைக்கு கண்ணும் காணாமல் போகிறார் நேற்று அன்பை பொழிந்தார் இன்றைக்கு வசை பாடுகிறார் இதுதான் உலகம் பட் இவர்களுக்கு மத்தியிலே இ வில் ஓவர் கம் சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலைகளை மேற்கொள்வது அன்பானுலே அவருக்கு என்ன போராட்டமோ அவருக்கு என்ன பிரச்சனையோ அவருக்கு என்ன மன அழுத்தமோ அப்படிப்பட்ட சிந்தியோடு வாழ்கிறானே அவன்தான் த உண்மையான மனந்திரும்ப சொந்தக்காரன் ஒரு ஏழு காரன் சொன்னேன் நம்பர் ஒன் திரும்ப நினைப்பூட்ட விரும்புகிறேன் நம்பர் ஒன் அன்பானுளே அவன் யார் என்றால் ஒன்றியோவான் ஐந்து ஒன்று பிறப்பித்தவரிடத்திலே அன்பு கூறுவான் பிறப்பிக்கப்பட்ட மக்களிடத்திலும் அன்பு கூறுவான் இரண்டாவது இ டூயிங் த ரைட் திங்ஸ் ஒன்று ஒன்றியோவான் ரெண்டு இருபத்தி ஒன்பது மூன்றாவது இ கீப் த கமான்மெண்ட்ஸ் கற்பனைகளை கை கொள்ளுவான் ஒன்றியோவான் ரெண்டு ஒன்பது மூன்றாவது இ நெவர் பிராக்டிஸ் ஒரு நாளும் பாவத்தோடு விளையாட மாட்டான் பாவம் செய்யான் ஒன்றியோவான் மூன்று ஒன்பது அடுத்தபடி உலகத்தாலே அவன் வெறுக்கப்படுவான் ஒன்றியோவான் மூன்று பதிமூணு இவைதான் அடையாளங்கள் ஆறாவதாக அன்பான்களே அடுத்தவர்களை அன்பு கூறுவான் எந்த மதம் எந்த இனம் எந்த மொழி எந்த ஜாதி இல்லை அன்பான்களே ஏ லவ் த சர்ச் ஏ லவ் த மினிஸ்டர் ஏ லவ் த மினிஸ்ட்ரி ஊழியனை அன்பு கூறுவான் ஐக்கியத்தை அன்பு கூறுவான் சபையை அன்பு கூறுவான் ஒரு சின்ன கேள்வி ஊழியன் அன்பு கூறுகிறா சபையை அன்பு கூறுகிறா சபை நேசிக்கிறா கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து தம்மையே அதற்காக தந்தார் எந்த அளவுக்கு சபையை நேசிக்கிறீங்க அன்பான்களே சபைக்கு போகிறீங்களே அங்கே இருக்கிறத குறைகளை அதாவது ஒரு தேவை இருக்கிறது அந்த தேவை சந்திக்கிற எண்ணம் இருக்கிறதா ஒரு சேர் வாங்கி போடலாம் ஒரு ஃபேன் வாங்கி போடலாம் ஒரு லைட் வாங்கி போடலாம் வருவது என்ன போவது என்ன உங்கள் விட்டு தேவைகளை சந்திக்கிறீர்கள் ஆனால் சபையின் தேவை என்றைக்காக சந்தித்திருக்கலாம் சபைக்காக ஒரு சின்ன சேர் வாங்கி கொடுத்த அனுபவம் உண்டா ஒரு சின்ன ஃபேன் வாங்கி கொடுத்த அனுபவம் உண்டா யோசித்து பாருங்கள் சிந்தியுங்க கடைசியாக ஒரு உண்மையான அடையாளம் என்னவென்றால் இ வில் ஓவர் சூழ்நிலைகளை அவன் மேற்கொள்ளுவான் இவன்தான் உண்மையான கிறிஸ்தவன் இந்த நாளில் ஒரு உண்மையானுடைய அடையாளங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் திரும்ப கேளுங்கள் இந்த குறிப்புகளை பாருங்கள் ஊழியர்கள் மக்களோடு பேசுங்கள் கற்றுவங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் மேசிக்கிற நல்லாண்டவரை வேலைக்கு வேலைக்காக ஸ்தோத்திரம் த ட்ரூ மார்க்ஸ் ஆஃப் அ சைல்ட் ஆஃப் காட் ஒரு உண்மையான பிள்ளைனுடைய அடையாளங்களை இன்றைக்கு எங்களோடு பேசினேன் பொ சொல்லுகிறாரே கிறிஸ்துவின் அச்சடையாளர்களை நான் தரித்திருக்கிறேன் அந் அந்த அடையாளம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் என்னிலே காணப்படட்டும் என்னை காண்போர் உமை காணட்டும் உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம் அடையாளங்களோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் ஆமத்தில் எங்கள் நல்லபிதாவே இந்த செய்திகளை கேளுங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள ஆஸ்வதிப்பார் எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் திறந்தவாசல் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக